சுந்தரி பொற்கொடி வீட்டுக்கு போய் சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து, பொற்கொடிட்ட இனி என் குடும்பத்துக்கு ஏதாவது உன்னால பிரச்சனை வந்தது, உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு பொற்கொடி, இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள உன் குடும்பத்தையும் உன் கலெக்டர் பதவியையும் உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன் பாக்குறியான்னு சவால் விடுறாங்க. சுந்தரியும் அதே 7 நாளுக்குள்ள உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கி உன்னை நடுத்தருக்கு கொண்டு வரேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் முருகனும் லக்ஷ்மியும் நாங்க ஊருக்கு கிளம்புறோம், இன்னொரு நாள் வாரோம்னு சொல்றாங்க. சுந்தரி, அதுக்குள்ளயும் எங்க போறீங்க, 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்பத்தா மாலினி கிருஷ்ணா எல்லாரும் இருங்கன்னு சொல்றாங்க. அப்போ செல்வி, இவங்க இருந்தா கார்த்திக்னால தமிழை பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு, அவங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும், அவங்க கிளம்பட்டும், ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் மாலினி சமய கோபம் வந்து செல்வியை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறா, ஏன் உங்க பிள்ளை தமிழை பார்க்க முடியாததுனால சொல்றீங்களோ. இதை கேட்டதும் முருகனும் லக்ஷ்மியும், ஏன் அத்தான் கோவப்படுற, அவங்க புள்ள கார்த்திக் தான் உயிரோடவே இல்லலான்னு கேட்குறாரு. சுந்தரி ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க, பட் மாலினி விடுறதா இல்லை, முருகன்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இல்லைப்பா, அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான், நம்ம தமிழ் பாப்பாவை அவன் கூட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான், இதனால் சுந்தரி ரொம்பவும் கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க. மாலினி சொன்னதை கேட்டதும் முருகன் முகம் கோபமாக மாறுது.